பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் சிறுவர்களின் செயலைப் போல் உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம். இருக்கிறதுல வலுவாக அது மட்டும் தான் இருக்குது, வேறு என்ன இருக்கு? நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க, எதிரணியில் இன்னும் வந்து கதவையும் ஜன்னலையும் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரும் போகல, எங்கள் காற்று தான் வருது. ஆனால் 400 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேர்தலில் நிற்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினச்சா சொல்லுவாங்க. இவிஎம் மிஷினில் ஏதாவது மாற்றம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அந்த ஒரு சந்தேகம் மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் ஒரு முடிவில் இருக்காங்க, ரிசல்ட் ஒரு சில நேரம் வேறு மாதிரி வரும்போது அந்த சந்தேகம் இன்னும் இருக்குது. அதற்கான வேலைகளை எல்லோரும் பார்க்கணும். அதுதான் பல பிரதான கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அதில் நம்ம வாக்குச்சாவடி முறையிலே வாக்குமுறையிலே நம்ம போகணும், பழைய பேலட் பேப்பர் முறையிலே நம்ம போகணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். அது ஒரு புறம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்ன மிஷினை எந்த கோளாறு பண்ணாலும் இந்த வாட்டி மிகப்பெரிய அளவில், அதுவும் தமிழகத்தில் 39 பாண்டிச்சேரியில் இருக்கும் அந்த ஒன்றையும் சேர்த்து 40-க்கும் 40 நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து திமுக அமைச்சரோ இல்லை பாக்கி எல்லாருமே விமர்சனம் பண்ணி வர்றாரு. அது குறிப்பாக நேற்று வந்து கனிமொழியை வந்து கடுமையாக விமர்சனம் பேசியிருக்காரு. அது இப்போ ரோட்டில் ஒரு சின்ன பிள்ளை விளையாடிட்டே இருக்கு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருப்போம். அது நம்மளோட கவனத்தை இருக்கிறதுக்காக சும்மா ஏதாவது தீண்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஏதோ சில பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போயிட்டு நம்மளுக்கு மக்கள் பணி பெருசாக இருக்குது, தமிழகத்தின் வளர்ச்சி இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். திராவிட மாடலில் இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கொண்டு போகிற பணியில் நாங்கள் இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லறத்தனமான வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனம் பண்ணலாம், போயிட்டே இருக்கணும். நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு தொழிற்சாலை வரும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு இருக்குது, எப்போ வரும்? டெல்டா மாவட்டங்களுக்கு அதாவது இப்போ இது வரைக்கும் வரலாறுக்கான இதில் முத முறையாக தஞ்சை மண்ணில் ஒரு அற்புதமான சிப்காட் ஒன்று அறிவித்திருக்கோம். அதுவும் திராவிட நாயகன் டெல்டா காரன் நான் என்று பெருமையோடு கூறும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் இந்த முன்னெடுப்பு நடந்திருக்கிறது. முதல்கட்டமாக தஞ்சை மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கோம்.